வணக்கம். இன்னைக்கு என்னோட மாடி தோட்டத்துல என்னெல்லாம் செடிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இப்படி நம்ம படியேறி வரும்போது இந்த இடத்துல ஒரு ஹைபிஸ்கஸ் இருக்கு. இது ஒரு பிங்க் கலர். அடுத்து ஒரு மல்லிப்பூ இருக்கு, மல்லிப்பூ செடி இருக்கு. இது வந்து சில சீசன்லலாம் நல்லா பூக்குது. இப்போ ரொம்ப மழையில இலையெல்லாம் நல்லா உதிர்ந்துருக்கு. ஒரே ஒரு மொட்டு இருக்கு. இந்த பூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே இருந்து ஒரு ஒரு லேயராக நம்ம எடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட காட்டியிருப்பேன், அந்த மாதிரி இருக்கும். அடுத்து அப்படி படி ஏறினோன்னா அந்த வால் இருக்குல்ல, அதில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய் தான் நிறைய இருக்கும், ஏன்னா நம்ம வந்து கம்மி மெயின்டெனன்ஸில் நல்லா காய் எடுக்கலாம் வெண்டைக்காய். அடுத்து வந்து ஒரு பைனாப்பிள் செடி இருக்குது. இது வந்து நம்ம பைனாப்பிள் சாப்பிட்டு அந்த கொண்டையை வச்சதுலேருந்து வந்தது. அப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பொன்னாங்கண்ணி இருக்குது. இது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி. அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா அந்த பைனாப்பிள் பக்கத்தில் ஒரு வல்லாரை கீரை இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது இலைகள்லாம், வல்லாரை கீரை. அடுத்து ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. அந்த கத்திரிக்காய் செடியில் ரெண்டு காய் வருது. கத்திரிக்காய் வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து ஒழுங்காக கவனிக்கலைன்னா அது வந்து ரொம்ப புழு வந்துடுது. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாத்துலேயும் இந்த வந்து வாட்டர் எவாப்ரேட் ஆகாமல் சூட்டுக்கு இருக்கிறதுக்காக இந்த தொண்டை வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து இதெல்லாம் ஒரு பூச்செடி. இதெல்லாம் வந்து பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கினது. இதெல்லாம் பூக்கும்போது நான் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறேன். இந்த இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் அமேசானில் வந்து பல்காக வாங்கினது. ஒரு 800 கவர்ஸ் அந்த மாதிரி ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பல்காக வாங்கும் போது. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் வந்து இது நார்மல் பொன்னாங்கண்ணி. இங்கே கீழே இருக்கிறது சிகப்பு பொன்னாங்கண்ணி, இது நார்மல் பொன்னாங்கண்ணி கீரை. அதுக்கு மேலே கூட ஒரு வெண்டைக்காய் செடி தான், அது கொஞ்சம் இருக்குது. அப்புறம் அது ஷேர் பண்ணி வெண்டைக்காய் செடி இருக்குது. இதுலேயும் அப்பப்போ காய் இருக்கும். அதுக்கடுத்து பக்கத்தில் இருக்க தொட்டி பார்த்தீங்கன்னா ரோஸு. இதில் வந்து இன்னும் பூ வரலை, அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. நம்ம பதியம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை கட் பண்ணணும். அடுத்து இது வந்து சிலோன் ஸ்பினாச். இது வந்து கொஞ்சம் அந்த நம்மளோட தென்னை மரம் இங்கே நிற்கிது பாருங்க, அதோட ஷேடில் இருக்கனால இலையெல்லாம் பேல் கலரில் இருக்கு. இதுவே நல்ல பக்கத்தில் வந்து தொட்டியில் கொழுகுழுன்னு இருக்கு, அது எப்படி இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காராமணி, தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த இது இருக்கு. இந்த இடத்துல அப்படியே படர்ந்து ஒரு அம்மா வந்து ஒரு கம்பு நட்டியிருக்காங்க அதுலேருந்து படர்றதுக்காக. அடுத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது. அதுலேயே இதே தொட்டிலேயே ஒரு வெண்டைக்காய் செடி இருக்குது, அது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெருசு காய். வெண்டைக்காய் பாருங்கள், அடுத்த தொட்டியில் இருக்கிறதும் வெண்டைக்காய் தான். ஒரு குட்டி வெண்டைக்காய் இருக்கு. அடுத்து இது ஒரு வெள்ளையா பூக்கும், சூப்பராக இருக்கு. இதுவும் பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கினது. இது ப்ளூம் ஆகும்போது நான் உங்களுக்கு அது வந்து அப்டேட் பண்ணுறேன். அடுத்த தொட்டியில் கீரை இருக்கு, அது காஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் வெண்டைக்காய் தான். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு பறிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சிலோன் ஸ்பினாச்சுன்னு சொல்கிறது, சிக்கன் ஸ்பினாச்சுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் கோழி வளர்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த கீரையை வந்து நல்லா கோழிகள் சாப்பிடும். நல்ல சூப்பரான ஹை குவாலிட்டியான முட்டை வந்து அந்த கோழி கொடுக்கும் இந்த கீரை. இதோட பூ பாருங்க எவ்வளோ அழகான கலரில் இருக்கு. இலையும் பாருங்க நல்ல ஒரு ஃப்ளஷியாக இருக்கும். கொழுப்பு கீரை, இறைச்சி கீரை அப்படின்னு ஒரு ஒரு ஊரில் சொல்லுவாங்க. அடுத்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இதுவும் பிரிஞ்சால் தான்.
இதெல்லாம் வந்து அந்த வால்ல காம்பவுண்ட் வால்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அழகா பூக்குமா, இங்க பாருங்க ஒரு மரவட்டை. இதோட பூ வந்து ஆக்சுவலா இது வந்து பன்னி பச்சல், பன்னி பச்சலைன்னு சொல்லுவாங்களாம். இதோட பூ வந்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல வந்து இது வந்து முன்னாடி காலத்துல ஸ்லேட்ல எழுதுனதுக்கு அப்புறம் அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒரு இந்த லீஃப் எடுத்து அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல. ஆனா பூக்கள் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மா வச்சிருக்காங்க. இந்த பூ வந்து இந்த பக்கத்து செடியில உள்ள பூ. இதுவும் வந்து வல்லார் இது தூதுவளை அப்படின்னு நினச்சி வச்சது, பார்த்தா தூதுவளை கிடையாது. ஆனால் இந்த பூ அழகாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் வெண்டைக்காய் தான், ஆனால் வெண்டைக்காய் ஷேர் பண்ணி ஒரு மிளகாய் செடியும் இருக்குது. அதுக்கடுத்து இது கொஞ்சம் வந்து பூச்சி வந்துருச்சு. அடுத்து இதுவும் கீரை தான். அடுத்து இது முள்ளங்கி. அடுத்து இது வந்து ஒரு மல்லிப்பூ செடி. இது வந்து நம்ம காம்பவுண்ட் வால்ல வச்சிருக்கோம், மாடி வால்ல வச்சிருக்கோம். அப்படியே இங்க பாருங்க கீழே எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கூவக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆரோ ரூட் கிழங்கு. ஆரோ ரூட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து இந்த வயிறு சரியில்லை அப்படின்னா அந்த ஆரோ ரூட் கஞ்சி காய்ச்சி குடிப்போம். அந்த கிழங்கு தான் இது. பார்க்கறதுக்கு அப்படியே மஞ்சள் மாதிரியே இருக்கும். பாருங்க இலைகள்லாம் மஞ்சள் மாதிரி இருக்கு. கிழங்கும் பார்க்க மஞ்சள் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வெள்ளையாக இருக்கும். இதை ஹார்வெஸ்ட் பண்ணும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக இங்கே வந்து கீழே ஒன்று இருக்கு. இதுதான் அந்த கிழங்கு, எப்படி கீழே வந்ததுன்னு தெரியல. எவ்ரி இயர் இதை வந்து வீட்டில் வந்து அந்த உள்ளேருந்து கிழங்கு எடுத்து திரும்பி அதை நட்டு வைப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கு இப்போ இவ்வளோ புஷியாக அழகாக இருக்குது மாடியில். அது பக்கத்தில் ஒரு தொட்டியில் வந்து நாங்கள் வந்து கொய்யா வச்சுருக்கோம். பாருங்கள் இவ்வளோ தூரம் கொய்யா வளர்ந்துருக்கு தொட்டியில். காயெல்லாம் ஒன்றும் பிடிக்கல. அதுக்கடுத்து இது எல்லாமே அந்த கூவக்கிழங்கு தான். சாப்பிட்றதுக்கு ஆக்சுவலாக மாவாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட டேஸ்ட்டு சும்மா குக்கரில் வேக வச்சுட்டு ஒரு நாலு விசில் வச்சுட்டு நம்ம இதை எடுத்து சாப்பிடலாம். முருங்கைக்காய் மாதிரி நிறைய கடிச்சு கடிச்சு சாப்பிட நார் வரும். பனங்கிழங்குக்கு எப்படி நார் வருதோ அந்த மாதிரி நார் வரும். நம்ம கடிச்சு துப்பிட்டு அதை சாப்பிட வேண்டியதான். வாயிலிருந்து அந்த சாரை உள்ளே எடுத்துக்கணும். ரொம்ப நல்லது. இயற்கையாக கிடைக்கும் போது நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணும். ஈஸியாக வளரவும் செய்யும் இதெல்லாம். ஸோ நம்ம அதுக்கு அடுத்த தொட்டியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கீழே இந்த இடத்துல திருப்பி வெண்டைக்காய் தான் இருக்குது. ஒரு சின்ன வெண்டைக்காய் வளருது, வெண்டைக்காய். இப்போ அடுத்த தொட்டியில் கூவக்கிழங்கு, அப்புறம் சிகப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது, அப்புறம் கருணக்கிழங்கோட செடி வச்சுருக்கோம். அடுத்து இப்போ புதுசாக நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே மாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட். இந்த டிராகன் ஃப்ரூட்டோட இதை வந்து நம்ம ஒரு பெரிய பக்கெட்டில் வச்சு அதோட சப்போர்ட்டுக்கு ஒரு பிவிசி பைப் கொடுத்துருக்கோம். இது எப்படி வளருது அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இப்படி இருக்குது. இப்போ தான் வச்சுருக்கோம், ஒரு 2-3 days ஆகுது இதை வச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தொட்டியில் பார்த்தீங்கன்னா கனகாம்பரம் இந்த சைடு இருக்குது பாருங்கள். இது வந்து நம்மளோட அந்த டாய்லெட்டோட ஃப்ளஷ். அதில் ஒரு கனகாம்பரம், பழைய இதில் ஒரு கனகாம்பரம் வச்சுருக்கோம். இதோட மொட்டு இருக்குது, இன்னும் பூ இல்லை. ஆனால் பூ நிறைய ஆஃபனாக வரும், ஆனால் இப்போ இல்லை. அதுக்கடுத்தது பாருங்கள் இந்த தொட்டியில் வந்து புடலங்காய் செடி வந்திருக்கு. புடலங்காய் அப்படியே படர்ந்து மேலே பூ இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது, அங்கே பக்கத்தில் ஒரு காய் வந்திருக்கு. காய், இந்த இடத்துல பூ, அப்படியே ஜன்னலெல்லாம் பிடிச்சி அப்படியே மேலே சன்ஷேடு பிடிச்சி அப்படியே வளருது. அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரண்டை.
அப்படியே தரையில் அப்படியே படர்ந்து வந்திருக்கு அழகாக. அதுக்கு அடுத்தது நம்ம வெத்தலை, அதுவும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து இந்த செவத்தில் அப்படியே படர்ந்து இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு வாட்டி கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே இப்போ தரையில் தான் இருக்குது, இன்னும் செவத்தை பிடிச்சி வளரலை. அடுத்தது இந்த தொட்டியில், அடுத்த தொட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காராமணி, தட்டப்பயிறுன்னு சொல்கிற காராமணி, அதுவும் இந்த இடத்துல பாருங்கள் செவத்தில் அப்படியே பிடிச்சி அப்படியே செவத்தை பிடிச்சி வளருது. அப்புறம் இந்த இடத்துல ஒரு துளசி செடி இருக்குது. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு தென்னை மரம் இருக்குது. இப்போ வந்து பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, அதனால நாங்கள் வந்து இப்போது இன்னும் ஒரு 2-3 டேஸில் இதை கொஞ்சம் நல்லா மாடிஃபை பண்ணுவோம். ஏன்னா மேலே எழுப்பி மேலே வந்துட்டாங்கன்னா இந்த இங்கே இருக்கிற தொட்டிகள் மேலே எல்லாம் சிமெண்ட் பட்டுரும், அதனால நம்ம இதை வந்து கொஞ்சம் மாற்றுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை நான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஏரியா தான், சின்ன ஏரியாவில் நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப கம்மி மெயின்டெனன்ஸான செடிகள்லாம் வச்சுருக்கோம். ஈஸியாக நம்ம ஒரு வாட்டி வச்சுட்டு போயிட்டோம்னா தண்ணி ஊற்றினா மட்டும் போதும் வளரும் அப்படின்ற கண்டிஷனில் இருக்கிறதுலாம் வச்சுருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லுங்கள். என்னெல்லாம் செடி இன்னும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.